ஹே காய்ஸ், வெல்கம் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈரல் குருமா, தட் இஸ் லிவர் குருமா. இது எப்படி செய்யறோங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போதே நாக்கு ஊறுதா? இதுக்கு நல்ல சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி. இது வந்து சண்டே மார்னிங் சாப்பிட்டா அப்படி ஒரு நல்லாயிருக்கும், நாளே ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது தேவையானது 250 கிராம்ஸ் லிவர். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு. தென் நம்மளுக்கு பண்ண வேண்டியதுக்கு தாளிப்புக்கு ஆல் ஸ்பைசஸ், ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி கீரை, புதினா, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கூடவே நம்மளுக்கு வந்து கோகோனட் தேவைப்படும். இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி தான் நம்ம கடைசியாக ஊற்றுறோம். தென் இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், பெப்பர், கரம் மசாலா, தனியாத்தூள், அதே மாதிரி ஜீரகத்தூள். ஒரு குக்கரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கூடவே உங்களோட ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம், பிரிஞ்சலம், ஆனியன் நல்லா நீங்கள் வதங்கணும். அதே மாதிரி க்ரீன் சில்லியும் வதங்கணும். கூடவே நம்மளோட கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ் மில்க் போகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. நல்லா அப்படியே கோல்டன் கலரில் வரணும் ஆனியன். அட் திஸ் ஸ்டேஜ் நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரோஸ் மல்லி போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வணங்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குறீங்களோ அவங்களுக்கு அளவு உங்களோட கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து தக்காளி வந்து அரைக்கல அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம விசில் விட போகிறோம் கடைசியாக ஈரலுக்கு, அதனால் அப்படியே போட்டிருக்கேன். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட் இருக்கும். இது நல்லா இது பண்ணோன்னா நம்மளுடைய லிவர் எடுத்து போட வேண்டியதான். இதோட ஜஸ்ட் ஒரே ஒரு இப்படின்னு பண்ணினாவே, ஒரு டோஸ்ட் பண்ணிங்கனாவே அது வந்து லைட்டாக அந்த கலர் மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா மஞ்சள், பெப்பர், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடுங்க. அதோடய ஸ்மெல்லெல்லாம் போயிடும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கோகோனட் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே ஊற்றலாம். இது நீங்கள் தேங்காய் பால் எடுக்கணும்ட்டு இல்லை, அப்படியே எடுத்து ஊதிருங்க. மீதம் இருக்கிறது நல்லா மிக்சி ஜாரை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றிடுங்க. மறுபடியும் ஒரு பெரட்டு பெரட்டுங்க. எப்பவுமே ஒரு டிப் என்னென்னா, நம்ம தேங்காய் பால் கடைசியாக ஊற்றணும் எல்லா ஆல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம். அப்போது தான் அதோடய ஃப்ளேவர் வந்து அதோட இறங்கும். ஏன்னா அது எல்லாமே வெந்திருக்கும்ல. அட் திஸ் பாயிண்ட் நீங்கள் வந்து உங்களோட தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இது நீங்கள் வந்து 2-3 விசில்ஸ் நீங்கள் விடலாம். நான் இது பண்ணும்போதே கொத்தமல்லி கீரையும் கட் பண்ணி ஃபைனாக வச்சுருந்தேன், அதையும் போட்டுப்பேன். ஏன்னா லாஸ்ட்டாக தான் நம்ம போடணும் தேங்காய் பால் எல்லாம் போட்டதுக்கப்புறம். அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து அதோட இறங்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்ல காம்போன்னு பார்த்திங்கன்னா இட்லி தான். நான் பக்கத்துலேயே இட்லியும் வச்சுட்டேன். இது எங்கள் எப்பவுமே சண்டே மார்னிங்னாவே நான் வந்து இந்த மாதிரி இட்லி ஈரல் குருமா வச்சானா அப்போயே பக்கத்துலேயே ஒயிட் ரைஸும் ரசமும் வச்சுருவேன். இது என்னோடய பழக்கம். ஏன்னா அப்போ தான் எனக்கு மதியம் வந்து வேறு ஏதாவது செய்யறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும், பிரியாணி அந்த மாதிரி. ஸோ ஒயிட் ரைஸ் ரசம் மார்னிங்கே நான் எப்பவுமே வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு முடியாத போது இந்த மாதிரி ரைஸ் அந்த ரசம் வைக்கும்போது ஏர்லியராக குழந்தைங்களுக்கும் நம்ம கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னென்னு பார்க்குறீங்களா, பெரிய லைட்டர். இது வந்து இப்போ நம்ம 4 பர்னர்ஸ் வச்சுருக்கோம். இந்த 4 பர்னர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கையை வச்சு வச்சு இப்படி உள்ளே விடும்போது நீங்கள் கையை சுட்டுப்பீங்க, நிறைய தீக்காய் ஆகும். அதனால் இந்த மாதிரி லாங் லைட்டர் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அது பாரிஸ்லேயே கிடைக்கும். அது ஜஸ்ட் 100 ருபீஸ் தான், நம்ப மாட்டீங்க. ஓகே, ஃபைனலாக நம்மளுடைய லிவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லியோட சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்கள் சஜஷன்ஸை சொல்லுங்கள். டேக் கேர், பாய்.